சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்துங்க. சித்தர்கள் புகழ்பாடும் மருத்துவம் என்ற சேனல் வழியாக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய முதல் நிகழ்ச்சியாக சில ஜோதிடர்கள் வெறும் ராசி கட்டத்தை கொடுத்தாலே மழை 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 என்று பலன் சொல்லுகின்றார். அது எப்படின்னு தெரியல. பாதசாரம் கிடையாது, பாகை அளவு கிடையாது. அது எப்படி பலிக்கும், எப்படி அது சரியாக இருக்குன்னு தெரியல. ஏழாம் இடம், ஏழாம் அதிபதி, அந்த அதிபதி உச்சமாக நீச்சமானு கூட பார்க்கணும், ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இவ்வளவையும் பார்த்து தான் பலன் சொல்லணும். இப்படி பார்த்து பலன் சொல்லாமல் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அம்மையாரை கண் கலங்கு வைத்து ஒரு ஜோதிடர் உங்களுடைய மகளுக்கு திருமணமே ஆகாது, செவ்வாய் தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, இப்படி பல தோஷங்களை எல்லாம் சொல்லி அந்த அம்மையாரை கண்கலங்கு வைத்து அவங்க என்னிடம் வந்தார்கள். நான் அவங்க ஜாதகத்தை நீங்கள் அந்த உங்கள் பார்வையில் தெரியும் பாருங்கள், கரும்பலகையில் எழுதியிருக்கிறேன், அந்த ஜாதகத்தை பாருங்கள், எனக்கு அதில் எந்த தோஷமும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த ஜாதகத்தில் நல்ல ஜாதகமாகத்தான் தெரியுது எனக்கு. ஆனால் அந்த ஜோதிடர் வந்து இப்படி ஒரு பலன் சொல்லி அந்த அம்மையாரை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து 1985 பிறந்திருக்குது. பெண்ணுடைய ஜாதகம் பாருங்கள், நீங்கள் போடுறது தெரியும். மேஷ லக்கணம், அதுலேயே சூரியன் வந்து ராகு இருக்காரு. இப்போ லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கலாம், அது தோஷம் இல்லை. நம்ம வந்து திருமணம் செய்கின்ற பொழுது பொருத்தம் பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு, இப்போ ஒரு பெண்ணுனா ஒரு அந்த வரனுக்கு வந்து லக்கணத்துலேயோ 7 ராகு கேது இருந்ததுன்னா நகையும் சதமும் மாதிரி ஒற்றுமையாக இருப்பாங்க. இது வந்து அவ்வளோ உண்மை. லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் தப்பே கிடையாது, அது தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், வந்து இந்த மேஷ லக்கணத்துக்கு இந்த பெண்ணுக்கு 4 செவ்வாகிறார், அதை வச்சு தான் அவர் செவ்வா தோஷம்னு சொல்லிட்டார். அந்த 4 செவ்வாய் நீச்சம் வேற அடைஞ்சிருக்கிறார். அந்த உச்சம் நீச்சம் அவங்களுக்கு அந்த பாதை அளவுலாம் தெரியணும். ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அது உச்சம் நீச்சம்னு சொல்லிவிடக்கூடாது. அவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த உச்சம் நீச்சமெல்லாம் எத்தனை டிகிரியில் இருந்தால் உச்சம் நீச்சம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், சூரியன் வந்து ஒரு ராசியில் 1-10 டிகிரி வரையும் தான் மேஷத்தில் உச்சம், துலாவில் நீச்சம். 1 10 டிகிரிக்கு தாண்டி போனார்னா அவர் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. ஆனால் ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, சூரியன் மேஷத்தில் இருக்கிறார் உச்சம், அவர் 8 டிகிரியில் இருக்கிறாரெல்லாம் பார்க்குறதே கிடையாது உச்சம் அப்படின்ட்டு, தப்பாக பலன் தப்பாக தான் வரும். அதே மாதிரி சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருப்பார், 3 டிகிரி வரையும் தான் அவர் உச்சம் அடைவார். மொத்தம் 30 டிகிரி பாக இருக்குது இல்லையா, அதில் முதல் 3 டிகிரி வரையும் தான் அவர் உச்சம் அடைவார். மற்ற டிகிரி பாகையில் இருந்தார்னா உச்சம் அடைய மாட்டார். அது விருச்சிகத்தில் அதே மாதிரி 3 டிகிரி வரையிலும் நீச்சம் அடைவார். விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தாலே சந்திரன் நீச்சம் ஆகிட்டாருன்னு சொல்லிவிடக்கூடாது. அடுத்து பாருங்கள், செவ்வாய் தான் அவர் 28 பாகை அளவில் உச்சம் அடைவார். எங்கே உச்சம் அடைவார்னு சொன்னால் மகரத்தில் உச்சம் அடைவார், கடகத்தில் நீச்சம் அடைவார். இந்த பெண்ணுக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்குது, அது 28 டிகிரிக்குள்ளே இருக்குது, கண்டிப்பாக நீச்சம் தான், அது உச்சம் கிடையாது. அதனால தான் அந்த ஜோதிடர் செவ்வாய் நீச்சம் ஆகி போச்சு, கல்யாணமே ஆகாது அப்படின்ட்டார். அடுத்தது பாருங்கள், புதன் வந்து 15 பாகை அளவில் உச்சம் நீச்சம் அடையலாம். கண்ணியில் உச்சமும் அடையும், இது ஆட்சி உச்சம் பெறக்கூடிய இடம் அங்கே உச்சம் அடையும் கண்ணியில். குரு 5 டிகிரி வரையில் தான் உச்சம் நீச்சம் அடைவார். குரு கடகத்தில் உச்சம், மகரத்தில் நீச்சம். 5 டிகிரி தாண்டி போனார்னா அவர் உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது. அடுத்தே மாதிரி சுக்கரன் பார்த்தா 27 டிகிரி வரையிலும் அவர் உச்ச நீச்சம், கண்ணியில் நீச்சம் அடைவார், மேனத்தில் உச்சம் அடைவார். 27 டிகிரி வரையிலும், 28வது டிகிரியில் இருந்தால் அவர் சாதாரணம் தான் அவர். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 டிகிரி வரையிலும் துலாவில் உச்சம் அடைவார், மேஷத்தில் நீச்சம் அடைவார். இப்படி நம்ம பாகை அளவு பார்க்காத உச்சம் நீச்சம் சொல்லவே கூடாது. இந்த பலன் காணும்பொழுது அந்த ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காரு, செவ்வாய் வந்து நீச்சம். இப்போ அது நீச்சம் பங்கமாச்சியா இல்லையான்னு கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு நீச்ச கிரகத்துக்கு இடம் கொடுத்த கிரகம் கேந்திரம் அடைந்தால், இப்போ நீ இந்த செவ்வாய்க்கு இடம் கொடுத்த கிரகம் சந்திரன், அவர் அதிலேயே ஆட்சி பெற்றிருக்கார், அதனால் அந்த நீச்சம் பங்கமாகி போச்சு, நீச்சம் இல்லை. ஆனால் 28 டிகிரிக்குள்ளே தான் இருக்கிறார்,
ஆனால் நீச்சம் கிடையாது அவர். அது இன்னொரு நுணுக்கத்தையும் பார்க்கணும். ஒரு நீச்ச கிரகம் சந்திரனோட சேர்ந்தா நீச்சம் எல்லாம் பங்கமாயிடும். எத்தனை டிகிரியில் இருந்தாலும் சந்திரனோட கூட ஒரு நீச்சகிரகம் அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்கள், இடம் கொடுத்தவர் சந்திரனை ஆட்சி பெற்றார்ன்றதை விட அந்த நீச்சகிரகம் செவ்வாயான்ற நீச்சகிரகம் சந்திரனோட சேர்ந்ததுனால அதுக்கு நீச்சமே கிடையாது. எந்த கிரகமாக இருந்தாலும் இப்போ மேஷத்தில் சந்திரனும் சனி இருக்கிறதா வைத்துக்கொள்வோம், அங்கே சனி நீச்சம், ஆனால் சந்திரனோட இருக்கிறதுனால நீச்சம் கிடையாது. எந்த நீச்சகிரகமும் சந்திரனோட சேர்ந்ததுன்னா அதுக்கு நீச்சமே கிடையாது. அப்படி பார்க்குற பொழுது இந்த பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து நீச்சம் தான், 28 டிகிரிக்குள்ளே தான் இருக்கிறார் நீச்சம் என்பது உண்மை. 4வது இடத்துல இருக்கிறாரு மா செவ்வாய் தோஷம்தான் உண்மை தான், ஆனால் அது கெட்டு போச்சு, நீச்சம் பங்கமாகி போச்சு, சந்திரனோட சேர்ந்து பங்கமாகி போச்சு. இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார், தோஷம் இல்லை. எப்பொழுதுமே செவ்வாய் தோஷத்துக்கு எத்தனையோ விதிமுறைகள்லாம் இருக்குது. குரு பார்த்தா தோஷம் இல்லை, சனி பார்த்தா தோஷம் இல்லை, அந்த செவ்வாயை பாக்கியாதிபதியாக இருந்தால் தோஷம் இல்லை. ஒரு சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் பாக்கியாதிபதி ஆவார், தோஷம் இல்லை. இப்படி பார்க்குற பொழுது இந்த பெண்ணுக்கு செவ்வாயை வந்து குருவும் பார்க்குறார் சனியும் பார்க்குறார், அதனால் செவ்வாய் தோஷமும் இல்லை. எப்படி சொல்ல முடியும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படி. இப்போ அடுத்தது அவர் மாங்கல்ய தோஷமும் சொல்லியிருக்கார். இப்போ 8வது மடத்தினுடைய அதிபதி செவ்வாய் தான், 8வது மடம் தான் மாங்கல்யம். இப்போ அந்த மாங்கல்ய தோஷம் தான் அடிபட்டு போச்சு, எங்கே மாங்கல்ய தோஷம் வந்து இப்போ பங்கமாகிப்போச்சு, எப்படி மாங்கல்ய தோஷம்னு சொல்ல முடியும்? இவ்வளோ இந்த கெடலைன்னா அந்த செவ்வாய் இத்தினி வகையில் அது பங்கமாகலைன்னா தோஷம்தான். எடுத்த உடனே அவர் 8வது அதிபதி செவ்வாய் அவர் வந்து மாங்கல்ய தோஷம், அவர் நீச்சம் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட காரணங்களால் அந்த ஜோதிடர் அந்த பெண்ணுக்கு மனசை கலங்க வைத்து அனுப்பிட்டார். நான் சொன்னேன் அருமையான ஜாதகமாக லக்னத்துக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார், ஆயுள் நல்ல ஆயுள், அது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ கேந்திரத்தில் பொதுவாக பாருங்கள் ஆயுளுக்கு வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 விதிமுறைகள் இருக்குது. ஆகினால தான் எந்த விதிமுறையை வச்சு ஆயுளை நம்ம கெட்டியாக சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப இந்த ஜோதிட கலையில் பயிற்சி அனுபவம் மதிநுட்பம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு இறை அருள் இருந்தால் தான் அதை பற்றி சொல்ல முடியும். இப்படி பார்க்குற பொழுது என்னுடைய அனுபவத்தில் அந்த லக்னாதிபதி கேந்திரம் பெற்றால் ஆயுள் நல்லா இருக்குது. அப்படி லக்னாதிபதி கேந்திரம் பெற்றவர்கள்லாம் பாருங்கள், நரசிம்மராவ் 83, அதாவது 80 வயசுக்கு மேலே வாழக்கூடியவர்கள் லக்னாதிபதிக்கு. இந்த பொண்ணுக்கு லக்னாதிபதி செவ்வாய் 4 கேந்திரம் பெற்றிருக்கு, ஆயுளும் நல்லா இருக்குது, 80 வயசுக்கு மேலே வாழக்கூடிய நிலை இருக்குது. அடுத்து பாருங்கள், கிருபானந்த வாரியார் கூட அவருக்கு லக்னாதிபதி கேந்திரம் 4 கேந்திரம் பெற்றார், 87 வயசு வரையும் வாழ்ந்தார் கிருபானந்த வாரியார். அடுத்தது நீங்கள் இல்லை கேந்திரத்தை விட அந்த லக்னாதிபதி திரிகோணம் பெற்றால் 5-9 இன்னும் 90 வயசு 100 வயசுக்கு மேலே கூட வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் திரிகோணம் பெற்றார். சேஷாத்திரி சுவாமிகளும் காஞ்சிபுரத்தில் வந்து இருந்தவர், திருவண்ணாமலையில் தான் ஜீவசமாதி அடைஞ்சார் அவர். அவர் சேஷாத்திரி சுவாமிகளுக்கு வந்தனுடைய லக்னாதிபதி வந்து திரிகோணம் பெற்றுட்டார், 134 ஆண்டுகள் வாழ்ந்தார் திரிகோணம் பெற்றதுனால. நம்முடைய முன்ன வாஜிபாய் வந்து லக்னாதிபதி செவ்வாய் 5-94 வயசு. அதனால் இந்த பெண்ணுக்கு லக்னாதிபதி கேந்திரம் பெற்றதுனால ஆயுளுக்கும் ஒன்றும் தொந்தரவு இல்லை. 8வது மடம் தான் ஆயுளும் மாங்கல்யம் ஒரு பெண்ணுக்கு பார்க்கணும், எந்த தொந்தரவும் வராது, ஆயுளுக்கும் தொந்தரவு வராது, மாங்கல்யத்துக்கும் தொந்தரவு வராது. ஒரு ஜாதகம் எடுத்தோம்னா 2-3 கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொதுவாக நல்லது. இந்த பெண்ணுக்கு சூரியன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, சுக்கரன் ஆட்சி, சனி உச்சம், குரு ஒன்று தான் நீச்சம் சொல்லுவாங்க, அது கூட டிகிரியில் பார்த்தா நீச்சம் இல்லை. இப்போ இதில் இன்னும் ஒன்று ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த ஜாதகத்தில் 7வது அதிபதி சுக்கரன் 2 இருக்கிறார். 7வது அதிபதி லக்னத்திலே இருக்கக்கூடாது, 7 இருக்கக்கூடாது, 12 இருக்கக்கூடாது, 2 இருக்கக்கூடாது, 1, 2, 7, 12 இருக்கக்கூடாது. அதுக்கு சில குறைபாடுகள் இந்த ஜாதகத்தில். குறைபாடுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சது இந்த சுக்கரன் வந்து 2 ஆட்சி பெற்றிருக்கார். ஆகையினால என்ன பலன் ஏற்படும்னா பெரிய பாதகம் ஒன்றும் ஏற்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து இந்த 2 இருக்கிற ஆட்சி பற்றதுனால பெரிய தப்பு இல்லை, தப்புன்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. மொத்தத்தில் பார்க்குற பொழுது
இந்த பெண்ணுக்கு அருமையான ஜாதகம், நல்ல ஜாதகம் இது. நான் சொன்னேன் வந்து முயற்சி பண்ணுங்கள், இப்போ கோச்சாரப்படி திருமணத்திற்கு நல்ல நேரம் வந்திருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஒரு மாதத்தில் கூட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த அம்மையார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். நான் சொன்னது போல் ஒரே மாதத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. ஆகினால இந்த ஏன் இது வந்து பழைய சமாச்சாரம் இது. எனக்கு வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்ததுனால ஒரு மன கஷ்டம், அதனால தான் அதை நினைவு கூர்ந்து மறுபடியும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் பலன் காணும்போது யாராக இருந்தாலும் வந்து இத்தனை முறையில் பலன் பார்க்கணும், பார்த்து தான் நம்ம எடுத்தும் கவிழ்த்துன்னு சொல்லிவிட்டு ஒரு நேச்சம் அடைஞ்சு போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சு, இந்த தோஷம் வந்தது அந்த தோஷம் வந்ததுன்னு சொல்லவே கூடாது. இதுவரையிலும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத செய்தியாக கூட இருக்கும். ஆனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னது போல் நான் சொன்னதில் உண்மை இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். மறுபடியும் நம்ம சந்திப்போம். அது வரையிலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.